நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. லாஸ்ட் வீடியோவில் சில ஓவர்லேஸ் கொடுத்துருந்தேன், அதாவது கிறிஸ்மஸ் லைட்டிங் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்ரவுண்டில் புக்கே எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு தேவையான அந்த ஓவர்லேஸ் பற்றி கொடுத்துருந்தேன், ஓகேங்களா. இப்போது இந்த வீடியோவில் அதே மாதிரியான கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான். ஆனால் இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்க்ரவுண்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை உங்களால் கொண்டு வர முடியும், ஓகேங்களா. அதாவது ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எஃபெக்ட் உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். பாருங்கள், இது ஒரு ஓவர்லே. இது மாதிரியான சில ஓவர்லேஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த ஓவர்லேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு கிரியேட்டிவான சில எஃபெக்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு, அதாவது இன்ஃப்ரண்ட் அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா. இதில் எத்தனை ஓவர்லே இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன இதுன்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும், ஓகேங்களா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடு, ப்ளஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஓவர்லேஸ்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜேபெக் ஃபைல், ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரிஜினல் ஃபைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர்லே இருக்குது, ஓகேங்களா. அந்த 20 ஓவர்லேயில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அண்டு ஸ்டார்ஸ், ஓகேங்களா. இது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீஸு ப்ளஸ் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ், அதுக்கான எஃபெக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இந்த ஓவர்லேஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு இமேஜ். இது நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் மேலே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போது இந்த ஓவர்லேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா. இந்த ஃபோட்டோஸ்க்கு இந்த ட்ரீஸ்லாம் வந்து க்ளோவான ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன், ட்ரீஸ் இதில் இருக்கு இல்லைங்களா, இது ஏதாவது ஒரு ஓவர்லே நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்து தான் ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ட்ரீஸ் மேலே அப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட பிளண்டிங் மோட நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதோட அந்த எஃபெக்ட் வந்து மாறிடும். பாருங்கள், நார்மல்லிருந்து ஸ்க்ரீனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ இதில் ஏதாவது மறைக்கணும், இல்லை ஏதாவது அன்வான்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து மாஸ்க் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மறைச்சிக்கலாம், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் வந்து ஒரு ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ண அப்படின்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இவங்க மேலே வந்து ஒரு ஸ்டார்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் இருக்க அந்த ஸ்டார்ஸ் லேயர் இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது இந்த லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை என்னோடய ஃபோட்டோ மேலே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்படி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இது ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹாரிசன்டல், ஓகேங்களா. இப்படி வர மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து மறுபடியும் ஒரு எஃபெக்ட் இது மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதுக்காக ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது பிளண்டிங் மோட வந்து சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேங்களா. பாருங்கள், ஓகேங்களா. இது மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு மேலே ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 20 ஓவர்லேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நான் கொடுக்குற ஓவர்லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், எல்லாருக்கும் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த ஓவர்லே இருக்கு இல்லைங்களா, அதாவது கிறிஸ்மஸ் பொக்கே லைட் ஓவர்லே கொடுத்த இல்லைங்களா, அதை அண்ணன் வந்து ஒரு வேறு மாதிரி டைட்டில் போட்டிருந்தார், அதாவது வெட்டிங் சூப்பர் ஓவர்லே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த எஃபெக்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. இது வந்து கிறிஸ்மஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது இந்த ஓவர்லேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து இந்த ஓவர்லே நீங்கள் எடுத்து ஆல்பத்தில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதனால் எதுவுமே வந்து தேவையில்லாது அப்படின்றத சொல்ல முடியாது. அதனால் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த டைமில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த 20 ஓவர்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே க்ரியேட்டிவான எஃபெக்ட், ரொம்ப அழகாகவே இருக்கும், ஓகேங்களா. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும், ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.